ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 30 நாளைக்கு 30 விதமான கை டிசைன் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா டிசைன் நம்பர் 10. உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக கை வெட்டுறோம் இல்லைங்களா, கை வெட்டி எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ண மாதிரி வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே இது பார்த்தீங்கன்னா பார்டரோடு தான் நம்ம வந்து கை வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு அந்த முன்னாடி குடஞ்சி பக்கம் மாறிடாமல் இருக்கிறதுக்காகவும் சேம் சைட் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் இது பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ நான் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ராங் சைடு தான் வந்து வைக்கிறேன், ப்ளவுஸோட ராங் சைடு. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலே பைப்பிங் கொடுத்து தான் வந்து இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ராங் சைடு வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இன்ட்டு போட்ட பக்கம் கரெக்டாக இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்படியே ஊசியோட தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த லைனிங் கிளாத்தில் இருந்து சென்டரில் டிசைனு, அந்த டிசைன் மட்டும் கட் பண்ண பீஸை அப்படியே வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து திருப்பி ஜாயின் பண்ணி போகிறோம். இப்போ எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலுமே வந்து ப்ளவுஸ்லேருந்து நம்ம டிசைனுக்காக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம அதில் வச்சு ஜாயின் பண்ணணும். அதை விட எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ போயிடுச்சுன்னா ரொம்ப பக்கமாகவும் இல்லை ரொம்ப அகலமாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கட் பண்ண பீஸோட அளவில் தான் நம்ம வந்து அதில் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் நான் டிசைனுக்கு கொடுக்குற பார்த்தீங்கன்னா அந்த சாரீ கிளாத்தில் நமக்கு வந்து அந்த பூ போட்டதில் சாண்டில் கலர் வந்து வருது. இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து டிசைனுக்காக தனியாக வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டருக்கு மேலே வந்து வாங்கிச்சு. இது பேக் நெக் டிசைனும் வந்து பண்ணியிருக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோட லிங்க்குமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒரு சைடாக மடித்து தைச்சு அதுக்கப்புறமே இதை நம்ம எப்பயும் போல் பைப்பிங் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இப்போ இதுக்கு நம்ம வந்து லேஸ்லாம் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, அதனால் சரி கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பட்டையாகவும் பேக் சைடு வச்சு அப்படியே ஃப்ரண்ட் சைட் திருப்பி கொஞ்சம் ஒரு பார்டர் மாதிரி வர மாதிரி பட்டையாகவும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இதை வந்து பைப்பிங் மாதிரி தான் வந்து கொடுக்குறேன். இப்போ இதை லாஸ்ட் எண்டு வரையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேல் பக்கம் வச்சு தைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்படி போட்டோம் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். இந்த பிளவுஸ் வந்து இந்த கை டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கைக்குமே வந்து 1.5 மணி நேரம் பக்கமாக ஆச்சு. ஏன்னா வந்து இது நமக்கு கொஞ்சம் வேலை அதிகம்தான், ஆனால் டிசைனும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு லேஸு இது எதுவுமே கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணியிருந்தால் கூட இந்த டிசைன் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வாங்குகிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 வரையும் வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம அந்த பைப்பிங் நமக்கு பெருசாக வந்துடக்கூடாது, அதனால் ஒரு சைஸாக வந்து ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்து மெதுவாக வச்சு தைச்சிக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பார்டர் வர்றதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். பார்டர் இல்லாமல் வெறும் ப்ளைனாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு டபுள் கலர் ட்ரிபிள் கலர் வருது இல்லைங்களா, மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் நெக்ஸ்ட் அண்ட் சைடில் அந்த டிசைன் ஒரு கலர் வருது அப்படிங்கிறதுனால அந்த பார்டர் இல்லாமல் ப்ளைனாக இந்த ப்ளூ கிளாத்தில் மட்டுமே இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதே மாதிரியே வந்து நான் இன்னொரு பக்கமும் கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் போடும்போது சரி தப்பு இந்த மாதிரி போட்டுக்கோங்க லைனில், அப்போ தான் லைனிங்கில் அப்போ தான் நமக்கு அது வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன், அதுக்கு லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த கிளாத்தை நம்ம இப்போ வந்து முக்கோணம் கீழே வர பீஸ் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடித்து அப்படியே வந்து திருப்பிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து சைடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு லைன் மடித்து தைச்சிக்கலாம், அங்கே நமக்கு தேவையில்லை. நான் இதுக்கு வந்து நூல் வந்து எதுவுமே மாற்ற கிடையாது, சேம் அதே நூலில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ப்ளூலேயே வந்து நான் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் நம்ம சாண்டில் கொடுக்க போகிறோம். ப்ளவுஸோட கிளாத்
இது வந்து ப்ளவுஸில் வர்றது வந்து பெரிய பூ போட்ட மாதிரி வரும். அது எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் சாரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் கட் பண்ணிக்கிட்டேன் டிசைனுக்காக. அதுதான் வந்து இந்த சின்ன சின்ன பூவாக போட்ட மாதிரி பார்டர் வருது நமக்கு. இப்போ இந்த முக்கோணம் பீஸை திருப்பியும் இந்த சைடில் வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 5x5 ஷேப் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இதில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வந்து இந்த டிசைன் வரும். இப்போ திருப்பியும் நம்ம வந்து அந்த ப்ளூ வச்சுட்டு திருப்பியும் வந்து சாண்டில் வச்சுருக்கிறேன். அது சாண்டிலுக்கு அப்புறமே திருப்பியும் வந்து ப்ளூ வைக்க போகிறேன். இது நமக்கு இடையில தூக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் வந்து நான் ப்ளூவில் மட்டும் எம்மிங் பண்ண மாதிரி போட்டு விட்டுறேன். ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ப்ளூ வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக வந்து சென்ட்ராக ஒரு தையல் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தூக்காமல் இருக்கும். இப்போ இதையும் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக அமுத்தி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் அடுத்தது சாண்டில் வைக்கிறோம். நான் இதே மாதிரியே தான் ஒரு 5 லைனுக்கு ப்ளூ சாண்டில் ப்ளூ சாண்டில் ப்ளூ சாண்டில்னு ஒரு 5 அடுக்கு வர மாதிரி நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இந்த வைக்கிற டிஸ்டன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கணும். இப்போ கீழே வரை நம்ம வந்து மார்க் பண்ணின இடத்துலேருந்து கட் பண்ண பீஸ் வச்சு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு திருப்பியும் வந்து இன்னும் கொஞ்சம் துணி வைக்க தேவைப்படுது. கொஞ்சம் துணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து மிச்சமாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுக்கி பொறுக்கி அந்த மாதிரி தான் வந்து பார்த்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி டிசைனுக்கும் வந்து சாரிலேருந்து துணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்னும் ஒரு லைன் சாண்டில் கலர் மட்டும் நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே வச்சு தைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அப்போ வந்து மேலேருந்து கீழே வரையும் ஒரு தடவை வந்து கோடு போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறமேலு திருப்பவும் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண இதை கீழே வந்து இதில் வச்சு தைக்க போகிறோம். இதுக்கு வந்து இடையில நம்ம இது வச்சுக்கிட்டோம்னா கூட பரவாயில்லை. சைடு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மடிச்சு தைச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேக்கில் பிசுறு எதுவுமே இல்லாமல் நீட்டாக ஃபோல்டிங் ஆன மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே வந்துச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண ஷேப்லேயே வந்து ப்ளவுஸோட இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா கட்டு கட்டி எடுத்துகிட்டு லாஸ்ட் எண்டு வரையுமே நல்லா ஊசியோட தையல் ஒட்டி வந்து போட்டுருங்க. அந்த லாஸ்ட்டில் கொண்டுட்டு வரும்போதும் நல்லா கட்டு கட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே இப்போ இன்னொரு பக்கமும் வந்து அதே நம்ம வந்து தையல் போட போகிறோம். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நிறைய ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அதிக பாப்புலர்ஸ், நிறைய பேர் வந்து விரும்பி கேட்டு கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய ஒரு டிசைன். நீங்கள் இந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு ஒரு தடவை வந்து வச்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். கை டிசைன் வந்து உங்கள் சாய்ஸ். நீங்கள் எதாவது வந்து நல்லா வச்சு கொடுங்க அப்படின்னாங்கன்னா இந்த டிசைன் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு தையல் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், இதுதான் இதோட ஃபைனல் லுக். இந்த இடத்துல வந்து நம்ம சின்ன சின்னதாக பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.